வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களிடையும் வணங்கி, தமிழ் வாழ்க்கை, தமிழ் இனம் வாழ்க்கை, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்துங்க கண்டம் கடந்தும் அனைத்து நாடுகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூதத்தினுடைய சக்தி வந்துங்க உலகத்தில் பூமியில் தான் எல்லோரும் இருந்தாகணும். அந்த பூமி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த சக்தி எப்படி பிரபஞ்சத்தில், அதாவது அனைத்து நீர், அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படிங்கிறது வந்துங்க, ஜாதியை கடந்து மதத்தை கடந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பணி செய்து கொண்டிருக்கிறது. ஆறாம் அறிவாக வந்த நாம், அதாவது வந்துங்க மிருகங்களெல்லாம் அஞ்சு அறிவோடு முடிஞ்சுதுங்க, மனிதர்களுக்கு மட்டும் ஆறாம் அறிவு, சூச்சும் அறிவு, நுண்ணறிவு, கற்பனை திறன், பேசுகின்ற திறன், இத்தனை விஷயத்தை கடவுள் கொடுத்துருக்கலாம். கடவுள் வந்து நம்மளை கருவி மாதிரி படைத்து கடவுள் இயக்கி கொண்டிருக்கிறார். அந்த கருவியில் வந்து நாமளே நம்மளை ட்யூன் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்னப்படுதோ நம்மளை செய்ய சொல்லிட்டான். நம்மளுக்கு யாருமே இது பண்ணுறதில்லை. நம்ம இன்றைக்கி பெங்களூர் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா போகலாம் அந்த மாதிரி. ஆனால் ஒரு ஐந்தறி படைத்த ஜீவன்கள் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அவங்க வந்து அச்சீவ்மெண்ட் அந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆறாம் அறிவாக படைக்கப்பட்ட நாம் வந்துங்க கோடான கோடி பிறப்பெடுத்து இந்த பிறப்பை எடுத்துருக்குறோம். இந்த பிறப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளை சேர்க்க வேண்டும், அருளை சேர்க்க வேண்டும். பொருளும் அருளும் சேர்ந்தால்தான் அடுத்த பிறவிக்கு நமக்கு டெபாசிட் அருள். இந்த பிறவிக்கு வந்து பொருள் வேணும். பொருள்லாம் பொழைக்கவே முடியாதுங்க. மனுஷன் உள்ள பிரபஞ்சத்தில் கருவறை இருட்டறை, கல்லறை இருட்டறை, நடுவில் இருக்கும் வாழ்க்கை வெளிச்சம் வேணும். உலகத்துக்கே வெளிச்சத்தை தரக்கூடிய சூரிய பகவான் நாள்தோறும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறார். நாம் வந்துங்க அதைய நின்று வணங்கி வாழ்த்தி அவரை வணங்கி நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம நிச்சயமாக நம்மளுடைய பிரார்த்தனை நிச்சயமாக சரியாக இருக்கும் பட்சத்தில் அவன் நினைத்ததை நினைத்த மாதிரி கொடுப்பார். இன்னொன்று கேட்டிங்கன்னா, நாம் தேடி போக வேண்டியதே இல்லைங்க. நம்ம வீடு தேடி உலகத்தில் வரக்கூடிய ஒரே தெய்வம் சூரிய பகவான். ஆகவே வந்து சூரியனை வணங்கி நம்ம நல்லா வேலை செஞ்சோம்னா நிச்சயமாக நல்லா இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சூரியன் தான் கொடுக்குறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, உணவுலேருந்து எல்லாமே. ஏன்னா ஒரு ஒளிச்சேர்க்கை நடைபெறணும்னு கூட சூரியனுடைய வெப்பம் வேண்டும். உலகத்துக்கு வெளிச்சம் வேண்டும் முதல்ல. அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாயகனே அவர் தான். ஆகவே சூரியன் அனைத்து வளங்களையும் நலங்களையும் தருவான். சூரியனை வழிபடுங்கள். அடுத்தது வந்து சூரியன் தான் வாஸ்துவினுடைய அதிபதின்னு சொன்னோம். அடுத்தது வந்து உலகத்தில் வந்து சூரியனை மயமாக வச்சு தான் உலகமே இயங்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, எந்த திசையில் வீடு வாங்கினா நல்லது? இப்படி நிறைய பேர் கேள்வி. எல்லா திசைகளுமே அருமையான திசைகள் தான், தவறு ஒன்றும் கிடையாது. வீட்டை வாஸ்துவின்படி அமைக்கும் பட்சத்தில் சில விஷயங்கள் இருக்கின்றன. வீட்டுக்கு வந்து நல்லா பவர் அப்படிங்கிறது வந்துங்க சில தெரு தாக்கம், தெரு குத்து அப்படிம்போம். அதை சிறப்பு பார்வைன்னு சொல்லலாம். உச்ச பார்வை, உச்சத்தில் வந்து வீட்டை வந்துங்க தெருவில் வர வண்டியெல்லாம் நமக்கு லைட் அடிக்குது. கிழக்கு பார்த்த வீடு கரெக்டாக ஈசானி மூலையில், ஈசானி மூலைங்கிறது வடக்கும் கிழக்கும் சேர்ந்த இடம். இந்த இடத்துல எதுக்கால வர ரோடுலேருந்து வருது, ஒளி வருது அப்படிங்கிறது அருமையான இடம். அப்புறம் அது ஈசானி மனையாக இருந்து ஈசானியத்தில் குத்து இருந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டியது இல்லைங்க. அவங்களாம் நல்லா ஹைஃபை நல்லா லைஃப்னா என்ன லைஃப் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வெற்றியாளராக இருப்பாங்க. அதில் ஒரு 7 வருஷம் அவங்க வாழ்ந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃபே மாறிடும் நிச்சயமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இங்கே எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க என்னன்னாலும் முக்கியம் இல்லைங்க. அந்த வீட்டில் வந்ததுலேருந்து அவங்க நல்லா இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன். முதல் வந்துங்க ஒரு இடத்துல வந்து நல்ல தூக்கம் வந்தாச்சு, நல்லா தூங்கி நல்லா காலையில் ஆரோக்கியமாக இருந்துருச்சு, விழிப்புணர்வு ஒரு வேலை செய்யும்போது, விழிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நல்ல எண்ண அலைகள் வந்துடும், நேர்மறையான எண்ண அலைகள் வந்துடும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தாட். நம்மளை வந்துங்க ஜெயிக்கிறக்கே வந்து நம்மளுடைய மித்தவங்க வந்து நம்மளை வந்து திட்டும் பொழுதோ குத்தும் பொழுதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம் எந்திரிக்க முடியும். அதற்கு அவர்களுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். முதல் வந்து எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருளால் நம்மளை செதுக்குகின்ற அனைவருமே நிச்சயமாக அவர்கள் வந்து இறை தூதர்கள் தான். அதனால தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ஒருத்தருமே ஒன்றுமே சொல்லலைன்னு நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆகவே வந்து நாம் ஜெயிப்பதற்கு சூரியனுடைய அருள் வேண்டும். சூரியனுடைய அருள் அப்படிங்கிறத விட கிழக்கு பார்த்த வீட்டில், ஈசானி மூலையில் தெரு தாக்கம் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த வீட்டினுடைய வாஸ்துவினுடைய அமைப்பை பொறுத்து, தெரு தாக்கம் இருந்தும் ஒரு பிளான் கொடுத்துங்க. ஒருத்தர் வந்து இப்படி கட்டிட்டார், ஒரு இங்கே 19 வச்சுட்டாங்க, இங்கே 20 வச்சுட்டாங்க. இந்த தப்பை மட்டும் உலகத்தில் யாருமே செஞ்சிடாதீங்க. அதனால் வந்து எல்லாருமே நல்லா கட்டுங்க, நல்ல வடிய வாழ்க்கை வாழுங்கள். அனைவரும் வளம் வாஸ்துவினுடைய அருளுடன்
வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.